श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे நமஸ்சதசஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி இரண்டாவது நாமாவளி ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா ஃபலான்விதா கனகாங்க கமணீயுஜான் ரத்னம் அப்படின்னா ரத்தின கற்கள் நவரத்னம்னு சொல்கிறோம் இல்லையா அது ரத்தின கற்கள் கிரைவேயம்னா கழுத்தில் போட்டுக்கிற ஒரு அணிகலன் கழுத்தை ஒட்டு போட்டுக்கிற அணிகளும் பெண்கள் இந்த இடத்துல அணிஞ்சிட்டு இருப்பான் அதை பற்றி அதில் சொல்கிறார் ஆமாவில் பிரைவேய சிந்தாக சிந்தாகன்னா என்ன என்ன வைக்கக்கூடிய நினைக்க வைக்கக்கூடிய லோலை அப்படின்னா அசையக்கூடிய முக்தா விடுபட்ட இல்லைன்னா முத்து ரெண்டும் அதனாலான கழுத்தணிகளை போட்டுருக்காள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கழுத்தணி சிற்பங்களில் போடுற பொழுது ரொம்ப அற்புதமாக போடுவாள் அம்பாளுடைய கழுத்தை ஒட்டி போட்டிருப்பா அது வந்து ஒரு கயிறு மாதிரி முதல்ல வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு நெருங்கிற மாதிரி ஒரு சரம் குறுக்கால் வர மாதிரி அதாவது ஒரு மலர் மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் அந்த முனையில் முத்து கோத்தா மாதிரி இருக்கும் முத்துக்கெல்லாம் கோத்துருப்பாங்க முத்து வந்து அசையும் ஒரு பகுதி வந்து அசையாது அது ஒரு மூணு வரியாக வரியாத வச்சுருப்பா இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆபரணம் அம்பால் போட்டுருக்கிற ஆபரணத்தை இந்த இடத்துல சொல்கிறாள் அதுவும் குறிப்பாக கழுத்தை ஒட்டி அணியக்கூடிய இந்த ஆபரணம் நெக்லஸ்ஸுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த காலத்தில் சொல்லணும்னா அப்படின் தான் சொல்லணும்ண்ட அது வந்து ரத்தினக்கள் பதிக்கப்பட்டது முத்துக்கல்லால் ஆனது மூன்று வரிசைகளை கொண்டது அது மாதிரி ஒன்று கழுத்தில் போட்டுருக்கா அம்பாள் இந்த மாதிரி ஒரு நகையை போய் தியானம் பண்ணலாம்னா அபிராமி பற்றி சொல்கிறான் நகையே அப்படி அபிராமியே நகை அது மாதிரி வடிவம் நகையிலே அம்பாள் வருவா சரி இந்த கழுத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படி இந்த நகையை போடுறதுனால சிற்பசாஸ்திரம் ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு நகையும் சிற்பத்தில் போடப்போட அதில் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூஜை பண்ணினால் அதை கும்பிடுற உபாசகனுக்கு வெவ்வேறு பலன் இப்போ நீங்கள் காளி இருக்குன்னு வச்சுக்கிறேன் அதுக்கு நகை கிடையாது பாம்பை அள்ளி கழுத்தில் போட்டுருக்கும் அது வேறு விதமான பலனை தரும் அதே சமயத்தில் வள்ளி அப்படின்னு ஒரு முருகனுடைய சக்தியினுடைய தியானம் அதில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்களால் ஆன ஆபரணங்களை போடணும் அப்படின்னு சொல்கிறா அந்த ஆபரணங்களை அதில் போடுற வழக்கம் உண்டு தாமரை மாலை தாமரை மணி மாலை போட்டுகிட்டு இருக்கலாமல் அதை தியானத்துலேயே சொல்லியிருக்கு அப்போ அது வேறு விதமான அமைப்பு அந்த மாதிரி இங்கே இங்கே லலிதா பரமேஸ்வரி முழுக்க முழுக்க ரத்தினங்களாலான அப்படின்னா என்ன தோணும் செல்வச் செழிப்பை குறிக்கிறது ரத்தினோங்கிறது செல்வச் செழிப்பு நிறைய பணக்காராக தான் அந்த காலத்தில் அதை வாங்கி அதை போட்டுப்பாள் அப்போ அம்பாள் செல்வச் செழிப்போடு தியானம் பண்ணுறாள் அதுக்கு அடுத்தது என்னென்னா சிந்தாகன சிந்தையை கவர்ந்து இழுக்க வல்லதாக அது இருக்குது அடுத்தவர்களுடைய அம்பாளை பார்க்கும்பொழுது அம்பாளே அழகு அவள் போட்டுருக்கிற அணிகலன்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அதுக்கு தனி தியானம் இருக்குது அதுக்கு தனி அதி தேவதை வேறு இருக்குது சிவித்யா உபாசனையில் ஒவ்வொரு அணிகலன்களுக்கும் அதி தேவதை இருக்குது அந்த தேவதையை அந்த அணிகலன்களில் நியாசம் பண்ணணும் அடைக்கணும் அந்த தேவதை அதில் தங்கி அனுகிரகத்தை பண்ணும் அந்த மாதிரி கழுத்தில் ரத்தினம் போட்ட இந்த அணிகலன்கள் அந்த சிந்தாகன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் லோல முக்தா அப்படின்னா முத்துன்னு முத்துன்னு அர்த்தம் லோலைன்னா அசைந்து கொள் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கழுத்தை ஒட்டி ஒரு பாகம் இருக்கும் ஒரு பாகம் அசையும் அந்த மாதிரி அசை அசைகிற மாதிரி முத்தை கோத்துருப்பாள் அழகாக வருசல சர மாதிரி கோத்துருப்பாள் அப்போ இந்த முத்தை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காள் மற்ற ரத்னங்களை எல்லாம் விட மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது முத்து முத்தாரம்னு பேரே இருக்கும் அதே மாதிரி கையில் கழுத்தில் இந்த இடங்கள்லாம் வெண்முத்து மாலையும்னு சொல்லுவார் அபிராமிப்பட்டு என்ன சிறப்புன்னு கேட்கல இப்போது இந்த காலத்தில் எல்லாம் நம்ம ஒரு புடவை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபாரின்லேருந்து வந்தது இந்த புடவை ஒரு பையன் எடுத்து அனுப்புகிறான் அம்மாவுக்கு பாரியினில் ரெண்டு புடவை எடுத்து பாரியிலேருந்து ஒரு ஒரு செல் அனுப்புகிறான் பாரியின்லேருந்து ஏதோ ஒரு சில பொருள்கள் அனுப்பு இது வந்து அங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிக்கிறதுல அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை என் பையன் இதை அனுப்பினான் அந்த மாதிரி பார்வதி கைலாசத்தில் இருக்கக்கூடியவ இமவான் பெற்ற கோமலமே அந்த ஊரில் முத்து கிடைக்காது முத்துங்கிறது தென்னக பகுதியில் தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்து கைலாசத்தில் இருக்கக்கூடிய பார்வதிக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் அது அந்த காலத்தில் மிகப்பெரிய சிறப்பு அப்போ அம்பாள் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார் ஒவ்வொரு இனத்துலையும் அம்பாள் தோன்றுவா அதில் மலைவளர் செல்வியாக இந்த கைலாசத்தில் இருக்கா அதில் இருக்கும்போது இந்த முத்து கொண்ட விலை உயர்ந்த பொருள்களை மன்னர் இடத்திலே கொடுத்து வியாபாரம் செய்வது தான் வணிகர்களின் மரபு அப்படி அந்த மரபுபடி மலையரசனிடத்திலே இந்த முத்துக்கள் அந்த முத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய முத்து அங்கே போட்டு அதை அவன் வந்து உயர்வான பொருளே அன்பு மிகுந்தவர்களுக்கு நாம் கொடுப்போம் தந்தையின் அன்பை மிகுதியாக பெற்றவள் பார்வதி அவன் தபஸ் பண்ணுறதுனால தான் தன்னுடைய ஒரு உடலை நீத்து அதாவது தாக்ஷாயினிங்கிற உடலை நீத்து பார்வதிங்கிற உடலை எடுத்துக்கிறாள் இமவானுக்கு மகனாக பிறகுறா அப்படி ஒரு அன்பு அந்த அன்பு உயர்ந்த பொருளே அவனுக்கு கொடுக்கும் அது மாதிரி தூத்துக்குடியிலேருந்து வந்த முத்து இதை நான் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்வதி குடு அப்படின்னு அந்த பொண்ணு பேரில் அன்பாக கொடுக்குறோம் அப்படி முத்துச்சரம் கோர்த்தது அப்படின்னு சொல்கிறோம் மலைகளில் இயல்பாகவே ரத்தனம் இருக்கும் அது ஒரு சிறப்பு இல்லை ஆனால் இந்த முத்து அதை விட சிறப்பு ஏன்னா இது கடலில் விளையிறது இங்கே இருக்கிறது அங்கே போகிறது அதனுடைய தூரம் அந்த காலத்தில் அதை யோசித்து பாருங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தையின் அன்பை தாயின் அன்பை செல்வ செழிப்பை இந்த ஆபரணம் காண்பிக்கிறது அப்படி ஒரு இந்த ஆபரணத்தை நம்ம தியானம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அம்பாள் வந்து சர்வமும் இல்லாத இடமே கிடையாது அம்பாள் இல்லை அப்படின்னு ஒரு இடம் இல்லை ஒன்றாய் அரும்பி அப்படிங்கிறார் பட்டர் ஒரே பொருள் அது இல்லாத இடமே கிடையாது அப்படி இருக்கிறவ இந்த தியானம் பண்ணும்போது ஒரு குருகி எழுத்தில் போட்டுன்னு இருக்கிற அந்த நெக்லஸ் வரைக்கும் தெரியல மாதிரி முன்னாடி வர அவக்தமாக இருக்கிறது வியக்தமாக தோன்றுறான் நம் கண்ணுக்கு கருணையினால இது அவளுடைய கருணையும் மறைமுகமாக குறிக்கிறது கழுத்தணியை நாம் தியானம் பண்ணுறதுனால என்ன சிறப்புன்னா அவள் ஆற்றுக்காருக்கு கழுத்து தான் சிறப்பே என்னென்னா விஷத்தை வாங்கி குடித்தான் அதனால் கண்டம் கருத்தானை அப்போ தியாகப்பண்பு அந்த மாதிரி அம்பாளுக்கு இந்த ஆபரணத்தை கழுத்தில் அணிஞ்சு தியானம் பண்ணுறவாளுக்கு என்ன பிரயோஜனத்துவம் சொல்லியிருக்க ஆகமத்தில் அப்படின்னு கேட்டால் செல்வ செழிப்பை தரும் இது எல்லாத்த விட ரகசியம் என்னென்னா கடனை தீக்கும் இப்போ நிறைய கடன் இருக்கிறவா இந்த மாதிரி ஒரு பெரிய நெக்லஸ் வாங்கி சாமிக்கு சாத்த முடியாது அந்த அம்பாள் மலைவாழ் பிறவியாக இருக்கிறதுனால செண்பகப்பூ நந்தியாவட்ட பூனுடைய மொட்டு அதுக்கப்புறம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய எந்த புஷ்பமாக இருந்தாலும் சரி இது மூணுத்தையும் ஒன்றா கோத்து சர மாதிரி அம்பாள் கழுத்தை ஒட்டி சாத்தினால் அவளுக்கு கடன் நிவர்த்தி அந்த காலத்திலையே கடன் நிவர்த்திக்கு அற்புதமான நாமாவளியை சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாதிரி கடனை நம்ம பொருளாதார கடன் அப்படின்லாம் சொல்லலாம் சில பேர் வந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்புலத்தோர் அவா இந்த அஞ்சு பேருக்குமே கடன் தான் அந்த அத்தனை கடனையும் நிவர்த்தி பண்ணும் இந்த மாதிரி ஒரு கழுத்தணியை நாம் சாத்தி வழிபாடு பண்ணுறதுனால தியானம் பண்ணுறதுனால அதை செய்து கடன் தீர பிரார்த்திப்போமாக ஐயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு